வந்து செய்வார். இந்த அரசும் கண்டிப்பா செய்வார். தன்னுடைய சட்டம் ஒழுங்கை சரியாக நடைமுறைப்படுத்த தவறிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க வந்து எதிர்க்கட்சி வந்து எதிரியா மாறி பேசாதீங்க. ஒரே ஒரு விஷயம் இல்ல, நீங்க இப்படி சொன்னதுனால நான் சொல்றேன், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவரோட அறிக்கையில மிக தெளிவா குறிப்பிடுறாரு, நான் இதை அரசியலுக்காக சொல்லவில்லை, ஒவ்வொரு வீட்டு குழந்தையினுடைய எதிர்காலம் போதைப் பொருளால் அழிந்துவிடக்கூடாது என்ற அக்கறையில் நாங்கள் உங்களை மாதிரி கருப்பு சட்டை போட்டு காமிச்சாங்க பாருங்கள், கோஷம் போட்டு அந்த விஷயத்தை வந்து வேறு லெவலில் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் கூட எங்கள் ஒரு ஒவ்வொரு வீட்டு குழந்தையும் சின்ன குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாருங்கள், தயவுசெய்து அதை பாருங்கள், இது அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வந்து பாட புத்தகம் போக வேண்டும் வழியே போதை பழக்கம் போகக்கூடாதுங்கிறத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு எத்தனை விதமான கொலை கொள்ளை கற்பழிப்புகள் திடீர்னு நைட்டில் பைக்ல போயிட்டு இருந்தா மறிச்சு அடிக்கிறாங்க, கஞ்சா இன்ஃபுளுன்ஸ்னால, போதை பொருள் இன்ஃபுளுன்ஸ்னால. இப்படி அமைதியா இருந்த ஊர் இப்படி மாறி போச்சே, தயவு செய்து நடவடிக்கை. தூத்துக்குடி, தூத்துக்குடி எஸ்பி சொல்றாரு கொலை எல்லாம் நடக்கிறது வாஸ்தவம் தாங்க, ஆனா கஞ்சா குடிச்சிட்டு பண்ணலீங்கன்னு சொல்றாரு. என்ன அதான் சொல்றாரு, காவல்துறை அதிகாரி சொல்றதை நம்ம கேட்டு போவோம். எதிர்கால சந்ததியே நாம பாழாக்கிட்டு இருக்கோம் சார். இங்க பாருங்க, சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுது சார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தமிழகத்தில் பிற மாநிலங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு இங்கே சரியான முறையில் பராமரிக்கப்படுது. ரெண்டாவது, போதைப் பொருள்கள் வந்து கடந்த வாரத்தில் 10க்கு மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்திருக்குது சார். இங்க பாருங்க, கற்பழிப்பு அவ்வளோ நடக்குது, திருட்டு சம்பவங்கள் அவ்வளவு நடக்குது. ஏங்க, இப்ப 22 கோடி மதிப்புல போதைப் பொருள் கைப்பற்றப்படுது. ஏங்க, எல்லாம் நல்லா நடக்குதுன்றீங்களா? 10 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டுல இதெல்லாம் வந்து நடக்காம இருந்தா தான் ஆச்சரியம், நடந்தா தான் உள்ள நடக்கலையே. யார் சொன்ன நடக்கலன்னு நீங்க போய் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல சார். நடவடிக்கை எங்க பாங்க, ஃபைல மூடி வச்சிட்டீங்க, யாருமே போய் பேசலையே. உங்க மினிஸ்டரோட கன்ஃபர்ம் காவல்துறையினுடைய சட்டமன்றத்தை தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கொள்கைகள் குறிப்பில் எடுத்து பாருங்க இருந்துச்சுன்னு. எங்க இருக்கே ரிப்போர்ட்டு? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஆட்சி வந்தாலும் போனாலும் திருடுறவன் திருடிக்கிட்டு தான் இருப்பான். அவனை கண்கருத்தி பாம்பா இருந்து கண்டுபிடிக்கிறதா ஒரு அரசனுடைய கடமை. அதை எங்க அரசு செய்யுது, செய்யறதுனாலதான் உங்களுக்கு தெரியுது, நீங்க கேள்வி கேக்குறீங்க. மத்திய ஏஜென்சி பிடிச்சது சார். மத்திய ஏஜென்சி எத்தனை பிடிச்சது? நீங்க இந்த வாரத்துல மட்டும் தமிழ்நாடு அரசு எத்தனை கேஸ் போட்டு? உங்கள்ட்ட ஒரே ஒரு சார், 18 கஞ்சா கேஸ் போட்டு. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுங்க, என்ன விஷன் மிஷன் இருக்குது அது மட்டும் சொல்லுங்க. என்ன விஷன் வேணும்? இதை தடுக்கிறதுக்கு, போதை பொருள் ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்கு? குறைஞ்சபட்சமான செயல் திட்டம் என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்கண்ணே, செயல் திட்டம் சொல்லுங்கண்ணே. இங்க பாருங்க அண்ணா, காமச்சனே, இதுக்கு வந்து காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கும், என்ன செயல் திட்டம் காவல்துறை கிட்ட இருக்கு? காவல்துறை கிட்ட இல்ல, காவல்துறைனா என்ன சார் அது? இல்ல, காவல்துறை கிட்ட என்ன சார் இருக்கு? என்ன இருக்கணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வெறும் மீட்டிங் போட்டு அவர் அப்ப அவ்வளவுக்கு சொல்ற சுண்டல் சாப்பிட்டு. இல்ல, இந்த காவல்துறை மீட்டிங்ல முதலமைச்சர் ஏன் கலந்துகிட்டாரு? அப்புறம் யார் கலந்துக்குவா? அப்போம்னா அந்த துறையினுடைய எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் கேட்கும்போது நான் தானே சொல்லணும், சார் எஸ்பியா ஐஜி இருக்கீங்களா வாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் செயல் திட்டம், இங்கே எங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள், இங்கே இவ்வளோ நான் நடந்திருக்க, சூளமேட்டில் ஒரு வீட்டில் போய் எடுத்துகிட்டு வராங்க, இங்கே தெருவில் விற்கிது, ஸ்கூல் பக்கத்தில் விற்கிறாங்களா, என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும்ல. எந்தெந்த காவல் நிலைய எல்லைக்குள் போதைப் பொருள் விற்கிறதோ அந்த காவல் நிலைய அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கலாம் சொல்லிருக்காரு. சொன்னாங்களே, செஞ்சாங்களா? செய்யலைன்னா யார் செய்யணும்? அத உங்க ஜாதி தானே செய்யணும், காவல்துறை ஜாதி தான் செய்யணும். சரி சார், சம்பந்தமே இல்ல, யார் நடவடிக்கை எடுக்க வேண்டியது? காவல்துறை தானே எடுக்கணும், காவல்துறை தானே முதலமைச்சர் எடுக்க சொல்லிட்டாருல்ல? இல்ல சொல்லிட்டாரு சார், காவல்துறை எடுக்கலன்னே வச்சுக்கிடுவோம் சார். அப்புறம்னா அப்படி விட்டுட்டு போயிடலாமா? விட்டுட்டு போக முடியாது சார். அது எந்த எந்த ஏரியா அடுத்த செயல் திட்டம்? நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை நீங்க செய்யுங்க. நீங்க ஒரு காவல் அதிகாரி, நான் எதிர்க்க ஒரு அந்த அமைச்சர் சொல்றேன், நீங்க செய்யலன்னா அந்த அமைச்சர் என்ன செய்யணும் அடுத்த கட்டம்? அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல யார் டிசியா இருந்தாரோ அல்லது யார் ஏசியா இருந்தாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எங்கயாவது எடுக்கப்பட்டிருக்கான்னு கேக்குறேன். இதுவரை நடக்கல அந்த மாதிரி. ஏன் நடக்கல? நடக்கும்
ஒரு குட்காவினுடைய விளைவுகளை தாங்க முடியாம அவ்வளவு குதிச்சோம் இல்ல, பேர் தெரியாத போதைப் பொருட்கள் எல்லாம் புழங்குது சார். சார் இங்க பாருங்க, புதன்கிழமைக்குள்ள பாருங்க, காவல்துறை அதிகாரிகள் முடுக்கி விடப்பட்டு நடவடிக்கையில் இறங்குவார்கள். இன்னும் நிறைய அங்க பிடிச்சோம் இங்க பிடிச்சோம், அதுக்குரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை நடந்திருக்கு? ஒரு சும்மா சாதாரணமா சொல்லுங்க, நீங்க வந்து பிரேக்கிங் நியூஸ் கூட கொடுக்க தேவையில்ல, ஸ்கூப் கூட கொடுக்க தேவையில்ல, சாதாரணமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நவீன மிஷின் வாங்கியிருக்கிறோம், இப்பெல்லாம் கோலமாவில் எல்லாம் கூட போதைப் பொருள் கடத்துறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மிஷின் இறக்குமதி செய்யிருக்கிறோம், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் சார். இதெல்லாம் இங்கே பயங்க அதிகமாக வந்து இங்கே வந்து கஞ்சா தான் நம்பர் ஒன்று. நம்பர் டூங்கிறது இப்போ ஐயா சொன்னாங்களே, காவல்துறை அதிகாரி இவங்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இங்கே இறக்குமதி ஆகக்கூடியது. இது இறக்குமதி ஆகிறது எல்லாமே ஸ்மார்ட் தெரியுங்களா? நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீலாம் என்ன போதைப் பொருள்னு பட்டியலிட தெரியுது, அதை தடுக்க தெரியலல்ல. தடுக்க தெரியாமல் இருந்தாக்க இப்போ இங்கே எல்லாம் இப்போ நாங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கோன்னா நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கீங்களா? தெரியலையே, செக் பண்ணுமே உங்களை பண்ணி பாருங்க. அவர் ஐயட்ட ஒரே ஒரு கேள்வி தார்மீகமாக சொல்லுங்க, இதுக்கு முன்னாடிலாம் இந்த பொருட்களை, இந்த பொருட்களின் பெயர்களை நாம கேட்கவாது செஞ்சோமா சார்? என்ன சார் சொல்றீங்க, பெத்தடின்ங்கிறது எவ்வளவு நாளா நடந்து எவ்வளவு நாளா இருந்தா பாருங்க, அது மருத்துவ துறையில அது யூஸ் பண்ணிருக்காங்க, அது அதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி தினசரி பேப்பர்ல பாத்துக்கோமா, ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் பெத்தடின் போட்டுக்கிட்டு அலையறான். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மாத்திரை வந்துருச்சு, கோகோ கோலால மாத்திரை போட்டு குடிக்கிறான் அப்படிங்கறது எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எவ்வளவு எளிமையா கடந்து போறோம், அதாவது அது இயல்கவா இயல்பா ஆயிடுச்சு. இவ்வளவு பேர் உணவு உடை மாதிரி அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சுன்ற மாதிரி இப்படி கடத்தப்படுகிறதுன்னு நம்ம பார்க்கல சார். புதுசு புதுசாக வருது சார், சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மெடிசனை வாங்கி அந்த மெடிசனை போதைக்காக யூஸ் பண்ணுற காலம் ஆகிப்போச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? அரசு இங்கே பாருங்க சார், அதை வரைமுறைப்படுத்துறதுதானே ஒரு அரசாங்கத்துடைய வேலை. இங்கே பாருங்க, அதுக்கு தானே போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்குது, உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, மக்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும், இது மூணும் அதில் இருக்குல்ல சார். சார் நாங்கள் வந்து கண்கொத்தி பாம்பாக இருந்து தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆகையினால நீங்கள் ஒன்றும் கவலை. காமாட்சி மிகச் சுருக்கமாக. இல்லை இப்போ வந்து அவர் ராஜேந்திர ராஜா சொன்னதில் நான் உடன்படுறேன். இதுக்கு வந்து அந்த ஐந்து வழிகள்லையும் புதிதாக வந்து காவல்துறையை வந்து முடுக்கி விடணும், ஒரு இன்டெலிஜென்ஸை ஃபார்ம் பண்ணணும், ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கணும். அதில் வந்து நானும் ஏற்புடையவனாக தான் இருக்கேன். ஆறு நாளில் கிடைக்கும். காமாட்சி நாயுடு அண்ணன் அண்ணனுக்கு மிக்க நன்றி. இல்லை மிக்க நன்றி தான் சொல்கிறேன், இதை வழிமொழிந்ததுக்காக காமாட்சி அண்ணனுக்கு மிக்க நன்றி. இது வந்து கண்டிப்பாக அரசு வந்து நியாயமான கருத்தை அதில் வழிமொழிகிறார். அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும். இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் வந்து இதை எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறதுல ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறதாக நானும் கேள்விப்பட்டேன். அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட புதன்கிழமைக்குள்ள இது ஒரு செயல்படி நாங்களும் வந்து இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ணுங்க.